ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடமிளகா பொரியல் எப்படி ஈஸியாகவும் பிக்காகவும் செய்யலான்னு பார்க்கலாம். மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், நாலு கேப்சிகம் இல்லை அஞ்சு கேப்சிகம் எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லா கேப்சிகமும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். ஆயிலில் கடுகு போட்டு வெடித்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு எல்லா கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணியை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இந்த பொரியல் செய்யணும். ஏன்னா தானாகவே இதில் தண்ணி விடும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும், பயங்கரமாக தண்ணி விடும் இதில். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நீங்கள் மூடி வச்சாலே வெந்துடும். ரொம்ப நேரம் அதை வேக வைக்கக்கூடாது, சொத சொதன்னு ஆகிடும். வெந்தும் இருக்கணும், அட் த சேம் டைம் லைட்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்கணும் அந்த பொரியல். எப்பயுமே கேப்சிகம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு அதை மிளகா பொடியும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மூடி வச்சதுலேயே தானாகவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கடைசியாக அதில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். நான் இந்த வீட்டில் செஞ்ச பன்னீர், இது கடையில் வாங்கினது தான். இன்னும் அப்படியே க்யூப்ஸாக அதே ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் பண்ண பன்னீர், பன்னீர் வந்து சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும் பொரியல். அதுக்காக தான் சேர்க்குறது. குடமிளகா பொரியல் தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். Thanks for watching.